வரும் 28ஆம் தேதி திருமந்திர ஆன்மீக மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளதாக அகில இலங்கை சைவ மகா சபையின் பொதுச் செயலாளர் பரானந்தகுமார் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விவரங்களை குறிப்பிட்டார். பல்கலைக்கழகத்துடைய சைவ சித்தாந்த துறை எவ்வாறாக ஒரு பொது அமைப்பாக இருக்கக்கூடிய அகில இலங்கை சைவ மகா சபையோடு இணைந்து இந்த செயற்திட்டத்தை மக்கள் மத்தியிலே எங்களுடைய இன்றைய காலத்திலே அறநெறியினுடைய தேவை உணரப்படுகின்ற காலகட்டத்திலே எங்களுடைய இளையோர் திசை மாறி சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே திருமந்திரம் எவ்வாறாக முக்கியத்துவம் பெறுகின்றது, அது ஏன் எங்களுடைய மக்களுடைய சகல தளங்களிலும் கொன்று செல்ல வேண்டியிருக்கின்றது என்பதை மையமாக கொண்டே இந்த மாநாடு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் திருமூலருடைய, அதாவது வருகின்ற பௌர்ணமி தினம் சனிக்கிழமை திருமூலருடைய குருபூசை. எங்கள் அனைவருக்குமே தெரியும், திருமூலர் தான் அன்பேசுவம் என்ற வார்த்தைக்கோ ஒன்றே குலம் யான் பெற்ற இன்பம் பெருக இவையம் ஏன் இன்று எமது மண் பெற்று கொண்டிருக்கக்கூடிய பல திரிவுவாதங்களிலே சிவபூமி என்று ஆணித்தரமாக அன்றைக்கே கூறிய ஒரு மகான் திருமூலர். அவருடைய வசனங்கள் இன்றைய சம உடைமை பொதுடைமை தளத்திலே அறிவியல் தளத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்மீகத்தினுடைய உச்ச தளத்திலே அவருடைய வரிகள் அந்த மந்திரங்கள் இருக்கின்றன. என்றாலும் துரதிருஷ்டவசமாக தேவார திருவாசகங்கள் எமது மக்களை சென்றடைந்த அளவுக்கு திருமந்திரங்கள் பரிச்சயமாக எங்கள் மக்கள் மத்தியிலே இல்லை. அதற்கு பல சில பல காரணங்கள் இருக்கலாம். என்றாலும் திருமந்திரத்தை அன்று தொட்டு இன்று வரை ஈழத்து சைவர்கள் போற்றி வந்திருக்கின்றார்கள். அதற்கு பல விடயங்களை கடந்த காலங்களில் செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய பூமி, எங்களுடைய மண் தற்கொலைகள் மலிந்த மண்ணாக மாறி மிகவும் அனைவரையும் அது கவலை கொள்ள செய்திருக்கின்றது. அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நாங்கள் அவற்றை பற்றி கதைப்பதிலே பிரயோசனமில்லை. அவற்றுக்குரிய அடிப்படை காரணிகளை புரிந்து கொண்டு அதிலே நாங்கள் ஒரு நேரான சிந்தனைகளை விதைக்க வேண்டிய இளைய சமுதாயம் தடம் மாறி போதை பொருளோடு வீதி விபத்துகளோடு அல்லாடி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே கல்லுண்ணாமை பற்றி திருமூலர் கதைத்திருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருட்களால் வரக்கூடிய அன்றைய காலகட்டத்திலே அதால் வரக்கூடிய கேடுகளை பற்றி கதைத்திருக்கின்றார். என சமூக வாழ்வியலை பற்றி அதிகம் கதைத்திருக்கின்ற ஒரு திருமுறை எல்லாவிட்டால் மிக இலகுவாக எனவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்ற அந்த திருமுறையை அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களுடைய எதிர்கால சமுதாயத்துக்கு கொண்டு வைக்கின்ற முறையிலே நாங்கள் மிக முக்கியமான கருப்பொருளை இங்கே தொடங்கியிருக்கிறோம். ஒன்றே குலமாய் திருமந்திரம் காட்டும் அன்பே சிவத்துக்கு உயிர் கொடுப்போம். உண்மையை நாங்கள் வார்த்தையிலே உதட்டிலே அன்பே சிவத்தை கதைத்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே அன்பே சிவத்தை கதைத்திருந்தால் கதைக்க முற்படுவானால் இன்று எமது மண்ணிலே எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பெண்கள், எங்களுடைய மக்கள், ஒட்டுமொத்த மக்களும், அதாவது இந்த இலங்கை தீவிலே இந்த சிவபூமியிலே பஞ்ச ஈஸ்வரங்கள் அன்றே அமைந்திருக்கக்கூடிய மண்ணிலே, ராவணன் ஆண்ட மண்ணிலே, எல்லாளன் ஆண்ட மண்ணிலே, சங்கிலியன் ஆண்ட மண்ணிலே எங்களுடைய மிடுக்காக எங்களுடைய குழந்தைகள் நிமிந்து நிற்பார். ஆகவே மிடுக்காக அவர்கள் நிமிந்து நிற்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு தத்துவார்த்த தளம் எங்களுடைய பெருமை விளங்க வேண்டும். திருமந்திரத்திலே என்னை நன்றாக இறைவன் படைத்தனேன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று மிக அழகாக தமிழினுடைய லால் தன்னை பாடச் சொல்வதை குறைந்தபட்சம் இன்று நவீன அறிவியல் கூட ஏற்றுக்கொள்கிறது. சித்தர்களுடைய வாழ்க்கை மிக நீண்டதாக இருக்கலாம் என்பதை சேக்கலாருடைய புரிய புராணம் காட்டுகின்றபடி கூட மிக பழமையானதாக 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக திருமந்திரம் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சில பிச்சேர்க்கையான மந்திரங்களை வைத்துக்கொண்டு பிலர் பிற்பட்டதாக கூறினாலும் ஆனால் மிக முக்கியமாக திருமந்திரம் மிக பழமையான ஒரு தமிழனுடைய ஆகமமாக நந்தி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானிடத்திலே நேரடியாக உபதேசம் பெற்ற ஒருவராக திருமூலர் இருக்கின்றார். அவர் கதைக்காத விடயங்கள் இல்லை. மருத்துவத்தினுடைய அடிப்படை எண்ணக்கருக்கள் எல்லாம் திருமந்திரத்திலே இருக்கின்றன. மாரடைப்பு எவ்வாறு வருகின்றது என்று கூட அன்றே சொல்லியிருக்கின்றார். பிறப்புரிமை இயலை பற்றி கதைத்திருக்கின்றார். உடம்பை பேணுவதனுடைய அவசியத்தை கதைத்திருக்கின்றார். அதைவிட ஒரு மதத்தினுடைய முக்கியமான நூல்கள் என்று உங்களுக்கு தெரியும், உலகம் பூராக இஸ்லாமியர்கள் திருக்குரானை கொண்டு சொல்கின்றார்கள், கத்தோலிக்கர்கள் பைபிளை சொல்கின்றார்கள், இந்துக்கள் என்று சொல்லுகின்ற போது பகவத்கீதையை சொல்கிறார்கள். நாங்கள் உலகளாவிய இந்துக்களாக இருக்கலாம், ஆனால் ஈழத்திலே நாங்கள் சைவர்கள், அதாவது தனித்துவமான பண்பாடு தமிழ் சைவர்கள். எங்களுக்கு மிக முக்கியமானவை பன்னிரு திருமுறைகள். அந்த பன்னிரு திருமுறைகளின் தத்துவார்த்த தளத்தை மிக ஆழமாக சொல்வது மற்ற நூல்களை தோத்திர நூல்கள் என்று சொன்னால் இதை ஒரு மெய்யியல் சாத்திர நூல் என்று சொல்லக்கூடியது திருமந்திரம். ஆகவே அந்த 3000 மந்திரங்களும் முத்துக்களாக இருக்கின்றன. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, மிக எளிமையாக பூவோடும் நீரோடும் செய்யலாம் என்று அவர் வடிவாக சொல்லியிருக்கின்றார். அதாவது உடம்பிலே எவ்வாறு சிவலிங்கம் எவ்வாறு இருக்கின்றது, உடம்பை வைத்து பாடியிருக்கின்றார். ஆகவே அவர் பாடாத விடயங்களில், ஆகவே ஒரு குழந்தைக்கு ஒரு இளைஞனுக்கு
நிச்சயமாக ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்துவதற்கு திருமந்திரம் வழிவகுக்கும். ஆகவே அந்த திருமந்திரத்திலே நாங்கள் ஒரு முத்தான 50 மந்திரங்களை முதலிலே நாங்கள் தெரிவு செய்து இன்று அகில இலங்கை ரீதியாக வடக்கு கிழக்கு மலையகம் என் தெற்கு என இங்கே நாட்புறமும் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் குழந்தைகளுக்கு 12,000 திருமந்திர சிறு கையேடுகள் இந்த சிறு கையேடுகள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது இந்த திருமந்திர மாநாட்டை ஒரு பொது தளத்திலே முன்கொண்டு வர முன்வந்திருப்பதற்காக. அது உண்மையிலேயே இது ஒரு ஆராய்ச்சி மாநாடாக இல்லாமல் ஆன்மீக விழிப்புணர்வு மாநாடாகவே இந்த முறை நடைபெறுகிறது. அதாவது இது ஒரு கல்வியலாளர்களுக்களை மட்டும், அதாவது அகடமிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய புலமை சார்ந்த தளத்திலே மட்டும் இந்த பேசுபொருளை பேசாமல் எங்களுடைய பட்டி தொட்டி எல்லாம், குறிப்பாக ஒரு உழவனும் கதைக்க வேண்டும், ஒரு மீனவனும் கதைக்க வேண்டும், ஒரு மருத்துவனும் கதைக்க வேண்டும், ஒரு பொறியியலாளன் கதைக்க வேண்டும், ஒரு ஊடகவியலாளனும் கதைக்க வேண்டும், சாதாரண பாமர மக்கள் முதல் பண்டிதர் வரை இந்த பொருளை பேச வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய மிக நுட்பமான சூட்சமமாக இந்த வேலை திட்டம் இருக்கின்றது. ஆகவே இதிலே அனைவரையும் வேண்டிக் கொள்வது, இதை திருமந்திரத்தை நாங்கள் சுவாசிக்க வேண்டும். உண்மையிலே அந்த மந்திரங்கள் மிக மிக அற்புதமான உண்மையாக திருமந்திரத்தை ஆழமாக கேட்கின்ற போது எங்களுடைய இளையோர் தவறிழைக்க மாட்டார்கள். ஆகவே எல்லா இடங்களிலும் இருக்க பிள்ளைகளுக்கு எங்களுடைய சாதாரண பாடக்கல்விக்கு ஏட்டுக்கல்விக்கு அப்பால் ஒரு வாழ்வியல் கல்வி, ஒரு அறநறை கல்வி, ஆன்மீக கல்வியை கொண்டு வருவதற்கு திருமந்திரம் ஒரு டெக்ஸ்ட் புக்காக அமையும் என்கின்ற வகையிலே இதிலே இந்தியாவிலிருந்து மிக பெரிய ஒரு அறிஞர் வருகின்றார். சைவ சித்தாந்தத்திலே திருமந்திரத்திலே மிகவும் ஆழமாக இருக்கக்கூடிய பாலராவாயர் என்கின்ற அறிஞர் வேற இருக்கின்றார். சைவ சித்தாந்த விரிவுரையாளர், அவருடைய தந்தையார் மரண வடிவு முதலியார் சைவ சித்தாந்தத்தினுடைய மிக ஒரு கரைகண்ட மகானாக ஒரு விற்பன்னராக இருந்திருக்கின்றார். அதே போல திருமந்திர அரண்மனையை நிறுவியிருக்கக்கூடிய ஆறு மோனையா மிகுந்த ஆதரவு தந்தை, அவர் ஒரு சிறப்பு விருந்தினராக இருக்கின்றார். எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்கின்றார். மட்டக்களப்பிலே இருந்து கலாச்சார உத்தியோகத்தர் வருகிறார். தென்கையிலேயா தினம், எங்களுடைய நெல்லையாதீனம் என அனைத்து ஆதீனங்களும் இதிலே பங்கு கொள்கின்றார்கள். அதைவிட எங்களுடைய குருமார்கள், அனைத்து தளங்களிலும் இருக்கிற குருமார்கள் இந்த மாநாட்டிலே பங்கு கொள்கிறார்கள். அதே போல இலங்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து பிராந்தியங்களிலும் இருக்கக்கூடிய சைவ அமைப்புகளுடைய தலைவர்கள் தங்களுடைய உரைகளை வழங்க இருக்கின்றார்கள். அதைவிட பிள்ளைகளுடைய இயலிசை அரங்குகள், முத்தமிழாலும் அரங்குகள் நடைபெற இருக்கின்றன. காலை 8 மணிக்கு இந்த மாநாடு இங்கே பரமேஸ்வரன் ஆலயத்திலே வழிபாடுகளோடு தொடங்கி 8:30 மணிக்கு நந்தி கொடியில் ஏற்றலோடு மண்டப நிகழ்வுகள் தொடங்க இருக்கின்றன. 2 அமர்வுகளாக, மாலை அமர்வு காலை அமர்வாக இது நடைபெற இருக்கின்றது. மதிய போசனம் என்பவையெல்லாம் இங்கே நாங்கள் வழங்க இருக்கின்றோம். பல அன்பர்கள் இதற்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல திருமந்திர மாநாட்டு மலர் ஒன்று வெளியிட இருக்கின்றது. அது ஒரு பல அறிஞர்களுடைய கட்டுரைகளை தாங்கி பல்வேறு கோணங்களிலும் தாங்கி வெளிவந்து அதையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என நம்புகிறோம். இந்த திருமூலருடைய குருபூசியொட்டிய இந்த 7 நாட்களை நாங்கள் திருமந்திர வேரமாக கடைபிடிப்பதற்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இத்தோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுபெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொளிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் தவறாது கிளிக் செய்து கொள்ளுங்கள்.